நீங்கள் மரணித்து விடாதீர்கள் என்று இறைவனுடைய தூதரும் அதிகம் அதிகமாக எச்சரிக்கை செய்தார்கள். சமீப காலத்துல நீங்க நடந்த செய்திகளை பார்க்கலாம் சமூக வலைதளங்கள்ல. மௌலவி ஜெய்னுல் அப்தீன் வந்து பேசிய சில கருத்துக்களை வந்து என்னன்னா, நீங்கள் பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல இதை பார்த்திருக்கலாம், பிறந்த நாள் கொண்டாட்டம் என்பது கூடும், அதுல தப்பு கிடையாது. வீடுகளை வச்சு நீங்க கேட்க விட்டலாம், கூட்டமான இடத்துல வச்சு கேட்க விட்டுறதும் கூடாது. சபைகளை கூட்டி மக்களை எல்லாம் அழைத்து அதை ஒரு பெரிய விழாவாக எடுப்பதுதான் கூடாதே தவிர, வீடுகளில் வச்சு நீங்க கேக்கு வெட்டி புத்தாடைகளை அணிந்து சாக்லேட்டுகளை பரிமாறுவது தப்பு இல்ல. ஒரு பிள்ளை சடங்காயிடுச்சு, பருவயதை அடைந்து விட்டால், பருவயதை அடைந்ததற்காக பிரியாணி சாப்பாடு சாப்பாடு செய்வதில் தவறு இல்ல. அதுக்காக நீங்க நிகழ்ச்சி வைக்கலாம், மக்களை கூப்பிடலாம், கிராண்டா வச்சிடாதீங்க. கிராண்டா வச்சா என்ன ஆகுமா, அது ஏழை மக்களையும் பாதிப்புக்குள்ளாக்கும், அதனால கிராண்டா வச்சிடாதீங்க என்று பேசினார். அப்ப அதே மாதிரி சுண்ணத்து நிகழ்ச்சி, பிள்ளைகளுக்கு ஹத்னா செய்வீங்க, ஹத்னாவுக்கு நீங்கள் வந்து உணவு வைக்கலாம், தவறு கிடையாது. எப்படி பேசி ஒரு நாக்கால் எப்படி புரட்டிட்டான் பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் என்ன வார்த்தை என்றால், நீங்கள் உங்களிடத்தில் நான் அதிகமாக பயப்படக்கூடிய காரியம், இந்த மக்களுடைய யாரெல்லாம் வழிகட்டில் இருக்கிறார்களோ அந்த மக்களுடைய காரியங்களை, வழிபாடுகளை, மத கலாச்சாரங்களை நீங்கள் அணு அணுவாக அங்குலம் அங்குலமாக நீங்கள் பின்பற்றுவீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் அப்படின்னாங்க. எந்த அளவிற்கான அந்த பின்பற்றுதல் இருக்கும் என்றால், அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் தலையை கொண்டு போய் உள்ள விடுவாங்க. உடும்பு பொந்துக்குள்ள உடம்பு போகாது, தலைதான் போகும். அவன் உடும்பு பொந்துக்குள்ள தலையை கொண்டு போய் விட்டான்னு வைங்க, நீ காரணமே கேட்க மாட்டேன், எதுக்கு செய்யறான்னு தெரியாது, அவன் செஞ்சாமல நானும் செய்வேன் என்ற அளவில் நீயும் அதே உடும்பு பொந்துக்குள் தலையை விடுகின்ற ஒரு நேரம் வரும். இந்த இஸ்லாமியர்கள் அப்படி செய்வார்கள், அப்படி ஒரு காலம் வரும். பிறருடைய கலாச்சாரத்தை தனது கலாச்சாரத்தை போன்று கடைபிடிக்கும் காலம் வரும் என்றார்கள் நபிகளார். அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க யூத கிறிஸ்தவர்களை சொல்றீங்களா அப்படின்னு. ரசூலா சொல்றாங்க, வேற யார நான் சொல்ல போறேன், யூத கிறிஸ்தவனை விட்ட வேற யார நான் சொல்ல போறேன். அவர்கள் உருவாக்குகிற கலாச்சாரம் எல்லாம் மதம் கிடையாது, மார்க்கம் கிடையாது. அதை நீங்கள் எடுத்து நடக்கிற ஒரு காலம் வரும், அது மார்க்கம்னு பிரச்சாரம் பண்ணுவோம், இது மார்க்கம், இது தப்பு கிடையாது, இது தவறு இல்லை என்று பிரச்சாரம் செய்கிற காலம் வரும் என்றார்கள். இன்னைக்கு அப்படி நாவுகள் பேசுகிறது. பிறந்த நாள் கொண்டாட்டத்தில் என்ன தப்பு இருக்குது? சமீபத்தில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி காயல்பட்டினத்தில் ஒரு ஆடியோ பரவலாக பரவச்சு, பேண்டு வாத்தியம் கூடுமே, அதுல என்ன தப்பு இருக்குது? இதுல ஏதாவது பஞ்சாயத்து ஏதாவது பிரச்சனை இருக்குதா? நபிகளார் காலத்துல வந்து கொட்டு அடிக்கலையா? பின்னாடி வந்தவங்க இதை யாராவது தடுத்தா பேசிருக்காங்க, இதுல எந்த தப்பும் கிடையாது. அப்ப பேண்டு கூடும், அது சம்பந்தமா ஆரோக்கியமா விவாதம் பண்ணவும் தயாரு. அப்ப இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இவங்க எப்படி மாத்த பாக்குறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதரவருடைய சொன்ன கோட்பாடுகளை எல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தன்னுடைய மனசு எதெல்லாம் சொல்லுதோ, ஒரு காலத்துல பிறந்த நாள் கொண்டாட்ட கூடாது யூத கலாச்சாரம் என்று சொன்னவர்கள், ஒரு காலத்தில் சுண்ணத்துக்காக வேண்டி சாப்பாடு வைக்கிறது இஸ்லாம் காட்டி தரல, ஹத்னா தான் இஸ்லாம் காட்டி தந்ததை தவிர, அதற்கு உணவு வைப்பதோ பந்தல் போடுவதோ அதை ஒரு பெரும் நிகழ்வாக எடுப்பதோ காட்டி தரல என்று பேசிய நாவுகள். சடங்கு எடுப்பதுங்கிறது பெண்களுக்கு வர முதல் மாதவிடாய், முதல்ல வர மாதவிடாய். அந்த மாதவிடாய் மூலமாக அல்ல உணர்த்தற என்ன தெரியுமா, இவ திருமணத்துக்கு தகுதி ஆயிட்டா, நீ கட்டி வைக்கலாம், இந்த பெண்ணுக்கு நீ மாப்பிள்ள பார்க்கலாம்ங்கிறத அல்ல உணர்த்தறோம். அதை ஒரு நிகழ்ச்சியாக எடுத்து என் பிள்ளைக்கு மாதவிளக்கு வந்துச்சு ஒவ்வொரு மாசம் நீ சொல்லுவியா, இப்படி எல்லாம் பேசுச்சு அந்த நாவு. எப்படி அடுத்த மாசம் பிள்ளை மாதவிளக்கு வரும், அடுத்த மாசம் வரும் நீ வெளியே சொல்லுவியா? மக்கள்கிட்ட கேட்ட என்ன சொல்லுவேன், தொலை வரல அவளுக்கு தொழுகை இல்லங்க மாதவிளக்குன்னு சொல்லுவியா? அப்ப ஆரம்ப மட்டும் முதல் மாதவிளக்கு மட்டும் இப்படி பகிரங்கப்படுத்தி சோறு போட்டு பந்தல் போட்டு பேனர் அடிச்சு பூமுனித வீரன் நீராட்டு விழான்னு முஸ்லிம் நீ வைக்கிறியே என்று பேசிய நாக்கு, சுன்னத்து நிகழ்ச்சியை பற்றி பேசிய நாக்கு, பிறந்த நாளை பற்றி பேசிய நாக்குகள் இன்னைக்கு எப்படி வளையுதுன்னு கேட்டா தப்பு கிடையாது. இதை கேட்டுட்டு ஒரு கூட்டம் நிக்கிறது கூட, அண்ணன் சொன்ன அதுல தப்பே வராது. அண்ணன் வந்து லவ்ஹுல் மஹ்ஃபூஸ்ல இருந்துதான் கண்டிப்பா குறிப்பெடுத்து சொல்லியிருப்பாரு. எப்படி? திருக்குறான் ஹதீஸ்ல இருந்தெல்லாம் குறிப்பில்லை, ஸ்ட்ரைட்டா லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அல்லாஹ் கிட்ட இருக்கக்கூடிய பதிவேட்டுல இருந்துதான் குறிப்பெடுத்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுல நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, வழிகேடர்கள் யார் என்பதை அல்லாஹ் அடையாளம் காட்டுறான். நான் இதையெல்லாம் வந்து என்னன்னா, ஒரு சில மாதங்களுக்கு முன்பாகவே புரிந்து வைத்திருந்தேன் இந்த வழிகேட்டுக்கு போவாங்கன்னு. ஆனா இவ்வளவு சீக்கிரத்துல போவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. ஒவ்வொரு காலத்திலையும் வெளியே போய் வழிகேட்டினுடைய சாயலை ஒவ்வொரு காலத்துல கொண்டு வருபவர்கள் இவ்வளவு சீக்கிரத்துல வழிகேட்டுக்கு போவாங்கன்னு நினைச்சு பாக்கல. அப்ப என்ன நம்ம புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, இறைவன் நம்முடைய கல்வி அந்த இஸ்லாத்துக்குள்ள வைக்கணும். யூத நெறிகள்ல இஸ்லா கிறிஸ்துவ நெறிகள் அல்ல மாத்திரக்கூடாது. ஒவ்வொரு தருணத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஆக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உருவாக்கி கொடுத்த அந்த சமூகத்தவர்கள் அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதியல்லாஹு அன்ஹும் எல்லா நபித்தோழர்களும் தங்களுடைய வாழ்க்கையில் முழுமையாக நபிகளார் சொன்ன வார்த்தைக்காகத்தான் கட்டுப்பட்டார்கள். நபியின் வார்த்தைக்கு மீறி வேறு எந்த ஒரு காரியம் எங்களுக்கு காட்டி தரப்பட்டாலும் சரி, அதை நாங்கள் கடைபிடிக்க மாட்டோம். எந்த அளவிற்கு தெரியுமா? உமர் ரதியல்லாஹு அவர்களை பார்த்து ஒரு யூதன் கேட்கலாம், என்ன கேட்கலாம் அப்படின்னா, உமரே, உங்கள்கிட்ட ஒரு குரான் வசனம் ஒன்னு இருக்குது, அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நியமத்தி வ ரதீத்து லக்கும் அல் இஸ்லாம தீனான்னு ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். இந்த வசனம் எங்களுக்கு இறக்கப்படல, இஞ்சில் வாசிகளாக இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இறக்கப்படல, முஸ்லிம்களாகிய உங்களுக்கு திருக்குறானில் அல்லாஹ் இறக்கி இருக்கிறான். ஒருவேளை அந்த வசனத்தை அல்லாஹ் எங்களுக்கு இறக்கியிருந்தால் அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொண்டாடி இருப்போம்.
யூதா என்ன சொல்றான் பாருங்க, அல்லாஹ் சொல்லி நான் பெருநாள் கொண்டாட மாட்டேன், நானா பெருநாள் உருவாக்குவேன் உமர் முன்னாடி சொல்லுகிறார். அப்போது உமர் ரத்தியலான அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமாம் அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் தான், நாங்க கொண்டாட மாட்டோம், நாங்க கொண்டாடுறது கலாச்சாரம் இல்லை, எங்களுக்கு நபிகளார் காட்டி தரல, நபி சொன்னதைத்தான் எங்களுக்கு வழிபாடே தவிர நபி சொல்லாதான் நாங்க செய்ய மாட்டோம். இன்னைக்கு வார்த்தைகள் எப்படின்னா, இதுல என்ன தப்பு இருக்கு? உளித்து பீகி நபிகளார் சொன்னாங்களாம், இது திங்கக்கிழமை இருக்குதே, திங்கக்கிழமை நான் பிறந்தேன் நபிகளார் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நபிய பிறந்த நாள் கொண்டாட ஆர்வம் ஊட்டி இருக்காங்களா இல்லையா? கூடவும் திங்கக்கிழமை மட்டும்தான் ரசூலா நோன்பு வைக்க சொன்னாங்களா? அவங்க சொல்ல வர்றது என்னது, திங்கக்கிழமை நோன்பு வைங்க, அந்த நாள்ல நான் பிறந்தேன், வியாழக்கிழமை தான் நோன்பு வைங்கன்னாங்க. ரசூலா நோன்பு வைக்க சொன்னது எதுக்காக? நபிகளார் சொல்லுகிறார்கள், திங்கட்கிழமை வியாழக்கிழமை அல்லாஹ்விடத்தில் அமல்கள் சரிபார்க்கப்படுகிறது, ஒவ்வொரு வாரம் ரெண்டு முறை அல்லாஹ் கிட்ட அமல் போகுது, அந்த நேரத்தில் நான் நோன்பு வைத்தவனாக அல்லாஹ்விடத்தில் என்னை பற்றி பேசப்படுவதை நான் விரும்புகிறேன். நாங்க அப்ப ரசூலா திங்கட்கிழமை நோன்பு வைக்க சொன்னது எதுக்காக? என் பிறந்த நாள் வைங்கன்னு சொல்லல, எதை காட்டி தராங்க, ரப்பு கிட்ட விசாரிக்கப்படுது நோன்பு வைங்க, நீ நோன்பு வச்சு அல்லாஹ் கிட்ட போனா அது ஒரு நற்கூலி இருக்குது, வியாழக்கிழமை வைங்கன்னு நபிகளார் காட்டி தந்தார்கள். அது அப்படியே ஹதீஸ மாத்தி ஹதீஸ திருச்சி ரசூலுல்லா பிறந்த நாளை கொண்டாட சொல்றாங்க. இப்ப இந்த கலாச்சாரம் கூடுனா இப்ப அடுத்து என்னதாயிரும், மீலாது விழா கூடும்ல, என் பிறந்தநாள் எனக்கு கூடும், ஓம் பிறந்தநாள் உனக்கு கூடுனா மீலாது விழா என் தப்பாகும், அதுல என்ன தப்பு இருக்கு? அது யாராவது தப்புன்னு சொல்ல முடியுமா? நம்ம சாதாரண மக்கள் அப்ப ஒன்றுமே, அதாவது பாவங்களை அதிகம் செய்பவர்கள், நம்ம பிறந்தநாளை நாம கொண்டாடலாம், மீலாது கொண்டாடக்கூடாதா? மீலாது கூடுன்னு ஆயிரும், இது கூடாதுன்னு சொல்லவே முடியாது. அது என்ன, என் பிறந்தநாள் கூடும் நபி பிறந்தநாள் கூடாது கேட்பானா இல்லையா, மீலாது கொண்டாடுறோம் கேட்பானா இல்லையா, என்னப்பா என் பிறந்தநாள் கூடும், என் புள்ள பிறந்தநாள் கூட, என் பொண்டாட்டி பிறந்தநாள் கூட, பொண்டாட்டிக்கு சேலையெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், ரசூல்லா பிறந்தநாள் கொண்டாட கூடாதா, ஹாப்பி பர்த்டே முகமது யா ரசூலுல்லாஹ் சொல்ல கூடாதா அப்படின்னு கேட்பான். பதில் கிடையாது இதுக்கு. அப்ப என்ன பதில் சொல்லணும்? ஆமா கூடுன்னு வந்துடும். மீலாது கூடுனா மௌலூது கூடும், மௌலூது கூடுனா தர்கா கூடும், தர்கா கூடுனா எல்லா வகையான அனாச்சாரமும் கூடுன்னு வந்துடும். அப்ப இந்த சூழ்நிலைக்கு ஒரு ஒரு ஏகத்துவத்தை கடுமையான முறையில பேசிய ஒரு நபரை அல்லாஹ் எவ்வளவு இழி நிலைக்கு ஆளாக்குறான் பாருங்க. ஒவ்வொரு விஷயத்திலும் நூல் பிடிச்ச மாதிரி பேசிய ஒரு நபர், ஆரம்ப கட்ட காலத்துல தௌஹீத பேசும்போது அவ்வளவு கடுமையாக பேசியவர், அல்லாஹ் ஒரு நிமிஷத்துல சரிச்சு கண்ணெதிரில வழிகட்ட காட்டுறான். மௌத்தை என்னைக்கோ கொடுத்துருக்கலாம், மரணம் எத்தனையோ நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கும், ஒரு கால பொழுதுலேயே அருவாளால வெட்ட வந்த மக்கள், ஆனால் அப்பெல்லாம் மௌத்தாக்காம அல்லாஹ் தூக்கிட்டு வந்து இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு வழிகட்ட தள்ளி அல்லாஹ் மௌத்தாக்குறான்னா, சிலரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு நபித்தோழர், அவர் நபித்தோழர் சொல்லக்கூடாது, இஸ்லாத்தில் இருந்த ஒருவர் போர்க்களத்தில் ஈடுபடுகிறார், வீர தீரமாக சண்டையிடுகிறார், சில முக்கிய யூத கயவர்களை வெட்டி குவிக்கிறார். அந்த நேரத்தில் நபி தோழர்கள் சொல்றாங்க, இந்த நபர் சொர்க்கவாசி, எவ்வளவு பெரிய வீரமா சண்டையிடுற, நம்மளும் வாழ்க்கையில பார்த்து பார்த்து சண்டையிடுறோம், ஒருத்தர் நாலு பேர் வெட்ட வந்து ஓடி வந்துடுறோம், அவர் எதிரிகளுக்கு மத்தியில் நின்று வீரமாக சண்டையிட்டு எதிரிகளை கொண்டு கொண்டிருக்கிறார், இவர் சொர்க்கவாசி நான் ரசூலா சொன்னாங்க, இல்ல அவர் நரகவாசி பார்த்துக்கங்க. உடனே அல்லாஹ்வுடைய தூதர்கள் சொன்னதை போன்று அவர் தற்கொலை செய்து கொண்டு மரணித்து விடுகிறார். ரசூலா அந்த நேரத்தில் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா, அல்லாஹ் நல்லவர்களை கொண்டு மட்டும் இந்த தீனை வளர்க்க மாட்டான், கெட்டவர்களை வச்சு இந்த தீனை வளர்த்துட்டு அவனை கெட்டவனை ஆக்கிட்டு நாளை மறுமையில் அவனை நரகவாசியை மாத்திடுவான். அந்த இடத்தில் அந்த நபர் அப்படி செஞ்சிருக்கிறார், பல கயவர்களை அந்த நபி அந்த நபர் தான் கொண்டிருக்கிறார், பல கயவர்கள் கொல்லப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தார், கடைசியில் அவர் நரகவாசி ஆகிவிட்டார். பாவிகளை கொண்டும் அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பான், இறுதியில் அவரை பாவியாக மாற்றி அல்லாஹ் மரணிக்க வைப்பான் அப்படின்னு அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழியை நினைத்து பாருங்கள். எந்த ஒரு நேரத்திலும் இந்த ஏகத்துவத்துக்கு எதிராக போயிடாதீங்க, இஸ்லாமிய மார்க்கம் சொல்லி தந்த கோட்பாட்டுக்கு எதிராக போயிடாதீங்க. யூத கிறிஸ்துவ கலாச்சாரங்கள் எல்லாம் சரிதான் என்று உலகமே சேர்ந்து சொன்னாலும் சரி, இது எனக்கு அல்லாஹ் ரசூல் சொல்லி தரல, அல்லாஹ் ரசூல் சொல்லி தராது எனக்கு மார்க்கம் கிடையாது என்பதை உணர்ந்து அந்த கலாச்சாரத்தை விட்டு விலகுங்கள். ஒவ்வொரு வழிகட்டை விட்டும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்த ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை இன்றைக்கு நிராகரிக்கப்படுகிறது. யாமு கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே எனது உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நிலை பெற செய் என்றார்கள். அப்படி ஒரு துவா செஞ்சாங்க, நபிகளார் கேட்டாங்க. சொர்க்கத்தில் முதல் நபராக செல்லக்கூடியவர், நாளை மறுமையில் நரக வாடையை கூட அனுபவிக்காதவர், அப்படிப்பட்ட நபிகளார் பல நபிகளார் பல நபிமார்கள் வந்து பரிந்துரை செய்யப்படாத நிலையில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நமக்கு பரிந்துரை செய்து நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்புவார்கள் என்ற தரஜாவில் இருக்கிற நபிகளார் கேட்டார்கள், யா அல்லாஹ் ஏன் உள்ளத்தை தடம்புரல செஞ்சிடாத, ஏன் வார்த்தையை நீ மாத்திராத, ஏன் நாவ புரட்டிராத, நான் வழிகட்டில் இருந்து மரணிக்க நான் விரும்பல, சஃபா உஃப்ரத்தி மின நார், நரக நெருப்பின் விளிம்புல நீங்க இருந்தீங்க, உங்களை நான் காப்பாத்தன நல்லா சொன்னா, அதை உணர்ந்தார்கள். அல்லாஹ் தான் காப்பாற்றினான், அல்லாஹ் தான் நேர்வழி காட்டுவான், அல்லாஹ் தான் நேர்வழியோடு மரணத்தை தருவான் என்பதை எல்லா நபிமார்களும் அத்தனை நபி தோழர்களும் அத்தனை முஸ்லிம்களும் உணர்ந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்யுங்கள். யூத கிறிஸ்துவ கலாச்சாரத்துக்கு எந்த ஒரு காலத்தில் கொண்டு கூடாது. நியூ இயர் கூடும் பேசியாச்சு, அடுத்த என்ன, நியூ இயர் கூடும் அதுல தப்பு இல்ல, வெளியே போய் கொண்டாடுறது தான் தப்பு. எப்படி தப்பு? வெளியே போய் பார்ட்டி கொண்டாடி மது அருந்தி ஃபீலிங் பண்ணி இதுதான் தப்பு, நீ வீட்டுக்குள்ள வச்சு கேக்க வச்சு வெட்டு கொண்டாடுவது எந்த தவறும் இல்லை என்று பேசுகிற அளவிற்கு மாறியது. இறைவன் நமது உள்ளங்களை புரட்டிவிடக் கூடாது. பிலால் ரத்தியலான அவர்களை அல்லாஹ் எவ்வளவு ஈமானிய பிடிப்போடு வாழ வைத்தானோ,
அது போன்ற ஒரு ஈமான் இப்படி போடு நமது வாழ்வை அல்லாஹ் ஆக்கி தர வேண்டும். மரணிக்கின்ற நேரத்தில் கூட நபிகளாரோடு வாழ வேண்டும் என்ற சிந்தனையோடு சிரித்த முகத்தோடு இறைவன் இந்த உலகத்திலிருந்து நம்முடைய ரூஹை பறிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை அதிகமாக கேளுங்கள். உங்கள் பிரார்த்தனையில் என்னையும் எனது குடும்பத்தாரையும் இணைத்துக் கொள்ளுங்கள். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.